ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, சூப்பராக ஈஸியாக டக்குன்னு பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நைட் டின்னருக்கு நான் வந்து பரோட்டா தாங்க செய்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி 1 கிலோ மாவு எடுத்துக்கிறேங்க. லூஸில் தாங்க நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், லூஸ்லேயும் கிடைக்குது. மைதா மாவு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், 1 கிலோ மாவு. இந்த மாதிரி மாவு பிசைறதுக்கு உண்டான அகலமான வாணலி எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து மாவு வந்து நான் ஃபுல்லாக ஜலிச்சு எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துட்டேன். 1 கிலோ மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு உப்பு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு இது கரெக்டாக இருக்கும், அதனால் நான் சேர்த்திக்கிறேன். சர்க்கரை 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சர்க்கரையும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நல்லா அதையும் கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலகனத்தன்மையும் இருக்கக்கூடாது. நல்லா அந்த சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகனத்தன்மையாக இருக்கணும். ஏன்னா இது மைதா மாவு இல்லைங்களா, அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. பாருங்கள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துருங்க. எனக்கு வந்து 1.5 சொம்பு அளவுக்கு பிடிச்சிச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பிசையணும். மைதா மாவு பொறுத்த வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுக்கிறது தாங்க கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், இப்போ இந்த கரெக்டாக இருக்குது இந்த பக்குவம். இப்போ மறுபடியும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இது ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி பிசைய வேண்டாம், அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா மாவு காயாமல் இருக்கும். அப்படி இல்லைனாலும் ஈரத்துணி நீங்கள் சேர்த்து மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் விட்டுருங்க. நம்ம அதுக்குள்ளே சைட் டிஷ் எதாவது ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் சைட் டிஷ்ஷை வந்து சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ மாவு நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு இலகி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மைதா மாவு இல்லைங்களா, அதனால் நல்லா இலகி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துருங்க. எனக்கு 1 கிலோ மாவுக்கு வந்து நான் 22 உருண்டைகள் போட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. ஏன்னா பரோட்டான்றதுனால ரொம்ப சின்னதாக இருந்தால் எங்கள் வீட்டில் பிடிக்காது, அதனால் கொஞ்சம் பெருசாக வேணும். அதனால் 22 போட்டிருக்கேன். இல்லைனா 24 உருண்டைகள் வரும். 1 கிலோ மாவுக்கு 24 பரோட்டா வரும். இப்போ பாருங்கள், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு வந்து சேர்த்து வச்சிட்டிங்கன்னா மாவு ஒன்றோட ஒன்று ஒட்ட வராது. இப்போ பாருங்கள், இந்த கல்லில் தேய்க்க போகிறேன். இது கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அடுப்புக்கிட்டே இந்த ஸ்லாப் கல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது நல்லா ஷைனிங்காக இருக்கிறனால இதிலேயே நான் வந்து சோப் போட்டு நல்லா ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு இதிலேயே வந்து நான் பரோட்டா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு இது டக்கு டக்குன்னு ஈஸியாக தேய்ச்சி வச்சுட்டு அப்படியே சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நின்றுக்கிட்டே தேய்க்கிறது, அதனால் நான் இப்படி செஞ்சிட்ருக்கேன். இப்போ தான் ஷீட் வந்துருச்சு, இந்த சிலிக்கான் ஷீட் வந்துருச்சு, அதை நம்ம வச்சு தேய்ச்சிக்கலாம். இருந்தாலும் அது உக்காந்துட்டு தேய்க்கிறது எனக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்படி நின்றுட்டு இதிலேயே வந்து நான் க்ளீன் பண்ணி எப்போவுமே இப்படி தான் நான் தேய்ச்சிக்குவேன். இப்போ பாருங்கள், ஆயில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு மைதா மாவு பொறுத்த வரைக்கும் நல்லா மாவு நல்லா ஊறி இருந்ததுன்னா நல்லா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அந்த ஆயில் வந்து ப்ரஷில் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பதிர் எடுக்கிறது, இதாங்க பதிர் எடுக்கிறதுன்றது, இந்த மாதிரி பதிர் எடுக்கணுங்க. நல்லா லப்பர் மாதிரி தேய்க்கி வரும். மைதா மாவு பொறுத்த வரையிலும் ரப்பர் தான், இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா பதிர் எடுத்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி அடுக்கடுக்காக கிடைக்கும் நம்மளுக்கு லேயர் லேயராக. இந்த மாதிரி செய்யலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இன்னொன்று தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சிக்கலாம். ஒரு சிலர் வந்து நூல் பரோட்டான்னு வாங்க. இப்போ இருக்கிறவங்கலாம் நூல் பரோட்டா கோடு ஃபுல்லாக கீறி விட்டுட்டு நம்ம அப்படியே சுருட்டி எடுக்க வேண்டியது தான். பிஞ்சிச்சுனாலும் இந்த மாதிரி தேய்க்கும் போது பெருசாக நீண்டு வரும்போது பிஞ்சிச்சுனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே சுருட்டி எடுக்கிறதா போகிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரெடி பண்ண உடனே நம்ம சுடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா அதை நம்ம ஊறணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு பார்க்கலாங்க. ஏன்னா உடனுக்குடனே நம்ம வந்து தேய்க்க முடியாதுன்றதுனால எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் வந்து தேய்ச்சி பதிர் எடுத்து வச்சுட்டேன். இப்படி ஈஸியாக நம்ம வந்து பரோட்டா வந்து ஈஸி, ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க, ஈஸியாக டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், பதிர் எடுத்து வச்சுருக்கிறத இந்த மாதிரி மெதுவாக வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா கரெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், எனக்கு கொஞ்சம் வந்து பரோட்டா பார்த்தீங்களே தெரியுனா கொஞ்சம் பெருசாக தான் செய்வேன். பரோட்டா கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நீங்கள் இன்னும் அதை வந்து உருண்டைகள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. இப்போது
ரொட்டி சுடுற கல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இரும்பு கல், அடுப்பை பற்ற வச்சு ஏற்கனவே சூடுபடுத்தி தான் வச்சுருக்கேன். அதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பரோட்டாவை போட்டுக்கலாம். தேய்ச்ச மாவு வந்து சேர்த்திட்டு மறுபடியும் ஒன்று ரெண்டாக எப்படி திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. இல்லைனா மாவு மாதிரி இருக்கும், வெந்து வராது. நல்லா வெந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்த பிறகு லைட்டாக வெந்து சவக்க ஆரம்பித்த பிறகு எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த பக்கம் ஒரு டேபிள் ஸ்பூன். மறுபடியும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுங்க. மைதா மாவும் நல்லா வெந்து வரணுங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் சேர்த்திட்டேன். மறுபடியும் பதிர எடுத்து வைக்கிறத தேய்ச்சி வச்சுருந்ததை மறுபடியும் சேர்த்திக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஈஸியாக டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க, ரொம்ப நேரம் டைம் எல்லாம் எடுக்காதுங்க. மைதா மாவு கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்து ஹாட் பாக்ஸில் சேர்த்திடுங்க. ஒரு அஞ்சாறு வந்து பரோட்டா சேர்ந்த உடனே நம்ம வந்து இதை எடுத்து அப்படியே போட்டு கல்லில் போட்டு நல்லா கடை பரோட்டா மாதிரி கையில் வந்து இந்த மாதிரி நாலஞ்சு பரோட்டா சேர்த்து வச்சு கைகளால் தட்டி எடுங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்தோடனே ஈஸியாக இருக்குங்க, அவ்வளோதாங்க. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க, நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு இருக்கும். பாருங்கள் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் வந்து இதுக்கு சிக்கன் கிரேவி தாங்க செஞ்சுருக்கேன். அருமையாக இருந்துச்சுங்க, ஈஸியாக டக்குன்னு நீங்களும் செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த பரோட்டா ரெசிபி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.